ஜனங்களும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆம், தப்புவிக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் ஏசாயா 46:3 4வது வசனத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். யாக்கோபன் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. திடநற்று போயிருந்த பயந்து போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். நான் உங்களை தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாளிலிருந்தே தாங்கி கொண்டு வருகிறேன். உங்களை அந்த காலத்திலிருந்தே நான் பாதுகாத்து வருகிறேன். இந்த நாள் வரைக்கும் நான் ஏந்தி சுமந்து எல்லா சூழ்நிலையும் உங்கள் கூட நான் இருந்திருக்கிறேன். உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இதுவரை ஏந்தினேன், சுமப்பேன், தப்புவித்தேன். இனி நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எல்லா விதமான சிக்கல்களுக்கும் ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நிறைய காரியங்களை குறித்து சொல்லலாம். ஆனால் முக்கியமான ஒன்று, அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எவைகளிலிருந்தெல்லாம் தப்புவிக்கிறார் என்கிறதை குறித்து ஒரு 5 காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அவர் முதலாவது எவைகளிலிருந்து தப்புவிக்கிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் சங்கீதம் 91:3 சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது எவைகளிலிருந்தெல்லாம் தப்புவிக்கிறார் என்றால், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த பறவைகளையும் சரி, பறவைகளை வேடர்கள் பிடிப்பதற்கு கண்ணிகளை வைத்திருப்பார்கள். அநேக கண்ணிகளை வைத்து அதனிலே உணவுகளை போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த பறவைகளும் தெரியாமல் உணவு கிடக்கிறதே என்று சொல்லி தெரியாமல் போய் என்ன செய்யும், அந்த கண்ணிகளிலே மாட்டிக்கொள்வதுண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான். அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், இவைகளை பிசாசு அறைந்து வைத்து என்ன செய்வான், கண்ணிகளை ஏற்படுத்தி அதற்குள்ளாகவே இவைகளை வைத்து விட்டு அவன் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பான். நாமும் நமக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்க போகுது, நமக்கு நன்மை தான் கிடைக்க போகுது, நமக்கு சந்தோஷம் தான் கிடைக்க போகிறது அப்படி நினைச்சு அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட கண்ணிகளிலே நாம் மாட்டிக்கொள்வது உண்டு. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. வேடர்கள் பறவைகளை பிடிக்க வருவது வளர்ப்பதற்காக அல்ல, அவைகளை சமைத்து சாப்பிடுவதற்கு. அப்போ பிசாசாகிய வேடனோ நம்மை கண்ணி வைத்திருப்பது நம்மை வாழ வைப்பதற்கு, நம்மை வளர்ப்பதற்காக அல்ல, நம்மை கொல்வதற்காக. ஆகவே பலவிதமான கண்ணிகளை இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, பிசாசுகள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. என் ஆண்டவராய் கர்த்தர் எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை அவர் தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. எந்த கண்ணியா இருந்தாலும் ஆண்டவராய் கர்த்தராக தப்புவித்து வேடனாகிய சாத்தானுடைய கைக்கும் வேடர்களாகிய வஞ்சக மனிதனுடைய கைகளுக்கும் நம்மை அவர் தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் நம்மை தப்புவிப்பான்.
தேசம் முழுவதும் பாலாக்கு கொள்ளை நோய்கள் திரும்ப திரும்ப மக்களை அச்சுறுத்தி கொண்டு தான் இருக்கிறது. திரும்பவும் ஆலோசனை போடுகிறார்கள், லாக்டவுன் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் கூட்டம் நடத்தும்படியாக இருக்கிறாங்க. திரும்பவும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று சொல்லி எல்லா மாநிலங்களையும் இப்போ சொல்ல ஆரம்பித்துட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்த குழந்தை கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்துச்சு, திரும்பவும் அந்த வேலையை காட்ட ஆரம்பித்தது. டெல்லியிலெல்லாம் திரும்பவும் அதிகமாக பரவ ஆரம்பித்து இருக்கிறது. இந்த குழந்தைகள் திரும்ப திரும்ப இனி வந்து கொண்டு தான் இருக்கும். இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே திரும்ப திரும்ப அந்த கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எத்தனை பெரிய கொள்ளை நோய் வந்தாலும் அது நம்மை அணுகாது. அல்லேலூயா. அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதே சங்கீதம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய், ஒன்று உன்னை அணுகாது. கண்ணால மாத்திரம்தான் நீ பார்ப்பாய், ஆனாலும் ஒன்று உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறான். முதலாவது ஆண்டவராய் கர்த்த வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை அவர் தப்பு வைக்கிறவராய் காணப்படுகிறான். ஆகவே கொள்ளை நோய்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வியாதிகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதோடு கூட எந்த விதமான நோய்களை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராய் கர்த்தர் அவை எல்லாவற்றுக்கும் நம்மை விலக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்மை தப்புவித்து நம்மை காக்கிற தேவனாய் காணப்படும். முதலாவது கொள்ளை நோக்கி தப்பு வைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களுடைய தந்திரங்களுக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். தானியேலுடைய புஸ்தகம் 6 தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் உத்தமமாக இருந்தான், அவன் ஆண்டவருக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே தேவனாய் கர்த்தர் பாபிலோன் தேசத்தில் அவனை உயர்த்தினார். உலகத்தாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, போய் ராஜாவின் போஜனத்தாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் வைராக்கியமாக இருந்தபடினாலே எந்த விதத்திலும் தீட்டுப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுக்காதபடிக்கு அவன் வைராக்கியமாக இருந்தபடினாலே தேவனாய் கர்த்தர் காலாகாலங்களில் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தான். அந்த 127 தேசத்தையும் ஆண்ட அந்த ராஜாவுடைய நாட்களிலே 3 முக்கியமான பிரதானிகள், அந்த 127 தேசத்துக்கு நிறைய பிரதானிகள் உண்டு, அவர்கள் எல்லாம் கண்காணிக்கும்படியாக 3 முக்கியமான பிரதானிகளை அங்கே ராஜா ஏற்படுத்தி வைத்தான். அந்த பிரதானிகள் 3 பேருமே தானியேல் மேம்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, 6:1-2 வசனங்களை வாசிங்க. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலான 3 பிரதானிகளையும் ஏற்படுத்தி ஒரு தரிவு ராஜாவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேம்பட்டவனாயிருந்தான். அல்லேலூயா. அவன் மேம்பட்டவன், எல்லாருக்கும் மேலாக தானியேல் இப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு ஆள் கொஞ்சம் மேலே வந்தால் அடுத்தவங்களுக்கு பொறாமல் வரதான் செய்யும், அது இயல்பு. அடுத்தன மனிதனுடைய இயல்பு. எங்கேருந்தோ அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேல் இப்போ அந்த தேசத்தில் பெர்சியா, அந்த மேதியா பெர்சியா தேசத்தில் இவன் பெரிய அதிகாரியாய் மாறின உடனே மற்றவர்களுக்கு வருத்தமாக இருந்தது, மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தது. அப்பொழுது பிரதானிகளும் தேசத்தின் ராஜ்ய தேசாதிபதிகளும் தானியேலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சி தானியேலே அந்த பதவியிலிருந்து கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரயாசப்பட்டாங்க. எவ்வளவோ அவர்கள் பிரயாசப்பட்டோம், எந்த குற்றத்தையுமே காண முடியவில்லை. பொதுவாகவே நல்லவர்களுக்கு சத்துருக்கள் அதிகமாகி கொண்டு தான் இருப்பார்கள். எப்படியாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சிடணும், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள துரத்திடணும் அல்லது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிரயாசப்படுவாங்க. அப்படி தான் தானியேலுக்கு முன்பதாக இருந்த மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேல் எடுத்த குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. எந்த குற்றத்தையுமே, எந்த குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. 4 வசனத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவே இல்லை. இப்போதான் அவங்க தந்திரமாக செயல்படுகிறாங்க. அவங்க ஆலோசனை கூடி சொல்கிறாங்க,
அவனுடைய வேலையில குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, அவனுடைய மக்களோட பழகிற விதத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, வேற எதிலுமே குற்றத்தை கண்டுபிடிக்கல. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு இருந்துட்டு இருக்கிறான். இதை இப்படி விட்டா சரியாகாது. தேவனுடைய காரியங்கள், அவனுடைய தேவனுடைய காரியங்களிலே குற்றம் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி இப்ப அவங்க பாக்குறாங்க. அவன் மூன்று வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனா இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அப்போ நம்ம ராஜாவிட்ட சொல்லி புதுதான் ஒரு சட்டம் ஏற்றணும். என்னன்னா 30 நாட்களுக்கு, ஏன வசம் சொல்கிறது 30 நாள் வரையிலும் ராஜாவை தவிர வேறு யாரையுமே தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாவிடத்தில் போய் சொல்லி ராஜாவிடத்துல ஒரு சட்டம் ஏற்ற வைக்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு புரிந்து விட்டது, இது தானியலை எனது ஒளிச்சு கட்டுவதற்கு இவங்க போடுற தந்திரம் திட்டம் என்று ராஜாவுக்கு புரிந்தது. ஆனாலும் தேசாதிபதிகளும் பிரதானிகளும் சேர்ந்து வந்தபடினாலே அதை ராஜாவால் தட்ட முடியவில்லை. ராஜா அப்படி ஒரு சட்டம் போடுகிறான், 30 நாளளவு ராஜாவை மாத்திரம் தான் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய தானியேல், கர்த்தருடைய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ மனிதனாயிருக்கிற தானியேல், தானியேல் என்றால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அர்த்தம், தேவனுக்கு பிரியவா மாணவன் என்று பேர் கொண்ட தானியலோ 30 நாளும் ராஜாவை தொழுது கொள்ளாமல் 3 வேளையும் கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர்களுக்கு குற்றம் சாட்டுகிற வழி கிடைத்து விட்டது, அவர்களுடைய தந்திரங்கள் ஜெயிக்கிற நிலைமைக்கு ஆகப்பட்ட ஆனது என்ன, ராஜாவை தொழுது கொள்ளாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் தங்கள் தெய்வத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் சிங்க கபியில போடப்படுவார்கள் என்கிற அங்கே சட்டம் ஏற்றப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே வந்தது. ஆனால் தானியேல் இதற்கும் பயப்படாத விதமாக தேவனை தொழுது கொண்டான். 3 வேளையும் தன் வழக்கத்தின்படியே, தான் முன்பு செய்து வந்தபடியே, வேறு எந்த விதத்தில் மாற்றவில்லை. 10 வசனம் சொல்லுகிறது, தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தான் முன்பு செய்து வந்தபடியே, தன் வழக்கத்தின்படியே, தன் வழக்கத்தை தேவனுடைய காரியத்தை குறித்த வழக்கத்தை அவன் மாற்றவே இல்லை. அல்லேலூயா. முன்பு செய்து வந்தபடியே அவன் செய்தான். அது நிமித்தமாக அவன் சிங்கக்கபியிலே போடப்பட்டான், சிங்கக்கபியிலே போட்டப்பட்டான். ஆனால் சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. சத்திருக்களுடைய தந்திரங்கள் ஜெயித்தது போல இருந்தது. தானியலை பிடித்து கொண்டு போகும்போது சத்திருக்கள் எல்லாம் நினைத்திருப்பார்கள், தானியலை தொலைந்தான், நமக்கு என்பதாக பெரிய ஆளா ஆனவ, நமக்கு எல்லாரும் பெரிய ஆளா இருந்தானே, இன்னையோடு தானியலுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இன்னையோடு தானியலுடைய குழந்தை எல்லாமே அழிஞ்சு போச்சு, தானியல் முற்றிலுமா ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவனை சிங்க கபில போட வைத்தார்கள். ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் அவனை அந்த அழிவிலிருந்து தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுநாள் தானியலை பார்க்கும்படி ராஜா வருகிறான். அவன் வந்து கேட்கிறான், தானியலே இசவே இடைவிடாமல் நீ ஆராதிக்கிறவன் தேவனனை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருந்தாரா என்று கேட்கும்போது தானியேல் சொல்லுகிறான், நான் உள்ளதாயா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகலை, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நான் சிங்கங்களின் வாய்களை கட்டினார், நான் தப்புவிக்கப்பட்டேன் என்று சொன்னான். அங்கே சத்திருக்குடைய தந்திரங்கள் எல்லாம் செயலிழந்து போனது. சத்திருக்கள் அங்கே திரும்ப சிங்க கபிலை கொண்டு போடப்பட்டார்கள். சிங்கங்கள் அவர்களை கடித்து ஒன்றுமில்லாமல் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற கொள்ளை நோயானாலும் சரி, உங்களை அழிக்கும்படியாக சத்திருக்கள் கொண்டு வருகிற தந்திரங்களானாலும் சரி, சத்திருக்கள் தீட்டுகிற தந்திரங்களானாலும் சரி, மந்திரவாதங்கள் ஆனாலும் சரி, செய்வினை ஆனாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த, ஒன்று உங்களை வீழ்த்தாது. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் உங்களை சத்துருக்களுடைய சகல தந்திரங்களுக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தங்களையும் உருவாக்குற ஆண்டவருக்கு நோக்கம் இல்லை. இதில் எனக்கு பயங்கரமான நம்பிக்கை, ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், பிரச்சனையை குறித்தும் உபத்திரங்கள் குறித்தும் அதிகமாக கவலைப்படுறதில்லை. ஏன் தெரியுமா, என்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த திட்டத்தை எந்த மனுஷனும் முறியடிக்கவே முடியாது. அல்லேலூயா. என்னை எனக்கென்று ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, எந்த மனுஷனும் அதை பறிக்கவே முடியாது.
எனக்குன்னு ஒரு நன்மையை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, அதை ஒருத்தரும் தடுக்கவும் முடியாது. எனக்குன்னு ஒரு பாதையை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, அந்த பாதையை ஒருவரும் அடைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் ஏன் கவலைப்படணும்? அப்போ நான் ஏன் கலங்கணும்? அப்போ நான் ஏன் வேதனைப்படணும்? வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நமக்குன்னு நியமித்தவைகள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்தே தீரும். கரங்களை தட்டி கடத்துக்கு நன்றி செலுத்துங்களேன். சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும், சில நேரங்களில் பாடுகள் வரும். இல்லைன்னு இல்லை, வேதவசனம் அதுதான் சொல்கிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர் எங்களை தலை மீது ஏறி போக பண்ணினீர். சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்கும், ஆனால் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும், முடிவு மகிமையாக இருக்கும். பாடுகள் வழியாக தான் போக வேண்டி இருக்கிறது, கஷ்டங்கள் வழியாக தான் போக வேண்டி இருக்கிறது. சத்துருக்கள் எழும்பி வரதான் செய்வார்கள், சத்துருக்கள் நமக்கு முன்பாக எதிர்த்து வரதான் செய்வார்கள், சண்டைக்கு வரதான் செய்வார்கள், தந்திரங்களோடு வரதான் செய்வார்கள். ஆனால் ஜெயிப்பது நாமாகவே இருக்கும். ஆமே. தானியலுக்கு விரோதமாக எழும்பதானே செஞ்சாங்க, சட்டம் வேற ஏற்றினாங்க அவனுக்காக. அவனுக்காக என்னது சட்டம், விசேஷ சட்டம் வேற ஏற்றப்பட்டுச்சு. அவனுக்காக எவ்வளோ தந்திரங்களை செயல்படுத்தினார்கள், ஆனாலும் தானியல் தான் முடிவில் ஜெயித்தான். ஆமே. சத்துருக்குடைய தந்திரங்களுக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாங்க, வேதனைகளுக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதே தானியேலுடைய புத்தகம் 3வது அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அப்படிதான், ராஜா ஒரு நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜா ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் அதை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை போடுகிறான். யாராவது அதை தொழுது கொள்ளாமல் இருந்தால் அவர்களை அக்னி சூளையிலே போடுவேன்ங்கிற சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் தைரியமாக நின்றாங்க. அனனியா, அசரியா, மிஷாவேல் என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர்கள். அவர்கள் மூணு பேரும் நின்று கொண்டு, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் தேவனை மாத்திரமே வணங்குவோம் என்று வைராக்கியமாக நின்றாங்க. அவங்களுக்கு முன்பதாக அக்னி ஜுவாலை பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. அக்னி என்பது வேதனைகளுக்கு அடையாளம், அது சோதனைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நமக்கு முன்பதாக வேதனைகளும், நமக்கு முன்பதாக பாடுகளும், பிரச்சனைகளும், அழிவுகளும் அப்படியே பற்றி எரிந்து கொண்டு இருக்கும். நமக்கு முன்பதாக பிரச்சனையெல்லாம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். நம்மளை அதை தான் தூக்கி போட போகிறாங்க, நம்மளை அதில் தான் அதுக்குள்ளே தான் போட போகிறாங்க என்ற நிலைமைகள் சில நேரங்களில் வந்து கொண்டே இருக்கும். எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அந்த மூன்று வாலிபர்களும் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது அதிகாரம் 17வது வசனம், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா, அவர் தப்புவிப்பா. ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீர் எங்களை அக்னி சோதனையை தூக்கி போடுன்னு சொன்னீங்களே, அந்த அக்னிக்கு எங்களை தப்புவிக்கிற தேவன் எங்க கூட இருக்கிறாரு. எந்த வேதனைகளும் எங்களை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்னி போன்ற சோதனைகள் நம்மை பட்சிக்க வருவது உண்டு சில நேரங்களில். சில நேரங்கள் பலவிதமான சோதனைகளில் சில நம்மை மாட்டி விடுவாங்க. நம்மள்ட்ட நல்லபடியாக தான் பேசுவாங்க, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஏதோ சில சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை சில பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. சில நேரங்களில் சில பிரச்சனை நாம் மாட்டிக்கொள்வோம். நாம் நன்மையாய்த்தான் ஏதாவது செய்வோம், நல்லதுக்கு தான் ஏதாவது செய்வோம், கடைசியில் அதுவே பெரிய பிரச்சனை வரும். குற்றத்தை புள்ள நம்ம மேலே போடுவாங்க, உங்களால் தான் நான் கட்டேன், ஒன்னால் தான் நான் கட்டேன், நீ தான் இது காரணம், நீ தான் காரணம் இப்படி சொல்லி பழியை நம்ம மேலே போட்டு சில நேரங்களில் நம்மளே அவர்களை நினைச்சுவாங்க, பலவிதமான வேதனைக்குள்ளால் மாட்டி விடுவார்கள், நம்மை அப்படி அக்னிக்குள்ளால் தூக்கி போடுவார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த மூன்று வாலிபர்களோடு கூட ஆண்டவராகிய கர்த்தரையும் இறங்கி வந்தால் அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தவே இல்லை. கரங்களை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 27வது வசனம் சொல்லுகிறது, தேசாதிபதிகளும் அதிகாரிகளின் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. தீக்கு உள்ளால தூக்கிப்பட்டு கொஞ்சம் கூட அவங்க மேல அந்த வாடையே இல்லையாம், அவங்களுடைய முடி கருகவில்லை, வஸ்திரங்களை சேதம் வரவில்லை. 7 மடங்கு அக்னி, அந்த 7 மடங்கு அக்னி வேதனையும் அந்த 3 வாலிபர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் அவர்களை அக்னிக்கு அந்த வேதனைகளுக்கு தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறவர், சத்துருக்களுடைய தந்திரங்களுக்கு தப்புவிக்கிறவர், வேதனைகளுக்கு தப்புவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக அவர் அழிவுகளுக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 107வது சங்கீதம்,
சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அழிவுக்கு தப்புவிக்கிறார். அநேக நேரங்களில் அழிவுகள் நம்மை அப்படியே சூழ்ந்து கொண்டு நிற்கும். உலகம் அழிவை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. இன்றைய தலைமுறைகளும் அழிவை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. மக்கள் வேகமாய் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாதாளத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அழிவை சார்ந்துதான் மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகம் இன்னைக்கு அப்படித்தான் செல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ அழிவை நோக்கி அல்ல, அவர்கள் நித்திய ஜீவனை நோக்கி பயணம் செல்லுகிறார்கள். அல்லேலூயா. நாம் செல்லுகிற பயணம் அழிவுக்கு நேரான பயணம் அல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பயணம் செல்கிறோம். அழிவுகள் நம்மை சூழ்வது உண்டு. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலிருந்து, நிர்மூல தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தை அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் பரியந்தமும் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. வியாதியினாலே, அக்கிரமத்தினாலே, பாதகத்தினாலே நோய் கொண்டு ஒடுங்கி போய் மரண தருவாயில் இருக்கிறவர்கள், மரண தருவாயில் இருக்கிற அவர்கள், அந்த அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, அந்த மரண கட்டுகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, அந்த வியாதியை நெருக்கடி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, அந்த அக்கிரமத்தின் அந்த மிஞ்சின நிலைமை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, தேவனாகிய கர்த்தர் இறங்கி தம்முடைய வசனத்தை அவர்கள் மேல் அனுப்பி, தங்களுடைய வசனத்தை அனுப்பி ஆபத்துகளுக்கு அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அழிவுகளுக்கு அவர்களை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆம், அவர் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறவரா இருக்கிறார். 103வது சங்கீதம், 103வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வான வயது போல ஆகிறது. ஆமேன். அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நம்முடைய வயதை வாழ வயது போல ஆக்கி திரும்பவும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற, ஒத்தாசை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆம், அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவர். அழிவுகளுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். யோனாவுடைய புஸ்தகத்தில் யோனாவுடைய அநேக ஜபங்களை, அநேக காரியங்களை நாம் யோனாவை குறித்து பார்த்துருக்கிறோம். குறிப்பாக அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். யோனா 2:6 பக்கம் 1073, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கு என்னை அடைக்கிறதா இருக்கிறது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க இருந்து இவன் சொல்றான் தெரியுமா? அதுதான் பெரிய பியூட்டி. அதுல எங்க இருந்து சொல்றான் அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அந்த அதிகாரத்து கடைசி வசனத்தை வாசிங்க, கர்த்தரை மீனுக்கு கட்டளையிட்டா அது யோனாவே கரையிலே. அப்ப அவன் எங்க இருக்கிறான் சொல்லுங்க? மீனுக வயிற்றுல இருந்துட்டு சொல்றான், தேவனே என்ன தப்புவித்தி, தேவனே என்ன தப்புவித்தி. அல்லேலூயா. அவன் புரிஞ்சுக்கிட்டான், 2 நாள் ஆச்சு நம்ம மீன் வயிற்றுக்குள்ளே வந்து, மீன் வயிற்றுல வச்சு நம்ம சாப்பிட்டாச்சு, இதுவரை நமக்கு எந்த ஆபத்தும் வரலை, இனி வராது. அல்லேலூயா. இருக்கிறது எங்கே இருக்கா? மீன் வயிற்றுக்குள்ளால. அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சு, மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ப்ரேயர் பண்ணி ஆண்டரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு நம்பிக்கை சொல்லும், தேவனே என்னை தப்புவித்தி. அவன் மீனுக்கு வயிற்றில் போனால் எவனும் தப்ப மாட்டான். அப்போ நான் இதுவரை எனக்கு எந்த சேதம் வரலை, அதனால் இனி சேதம் வராது, நான் தப்பு விக்கப்பட்டேன் என்கூட நிச்சயம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமே. ஒருவேளை நீங்கள் மீனின் வயிற்றுக்குள் இருப்பதை போல இருக்கலாம். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்ம மாட்டிக்கொள்வோம். பிரச்சனை தான்,
மீனுங்கிறது பிரச்சனை தான், நம்ம மாட்டிக்கொள்வோம், உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது, உள்ளே போனால் அவ்வளோதான். சில சொல்லுவாங்க கடனில் விழுந்தா அவ்வளோதான், பாவத்தில் விழுந்தா அவ்வளோதான், அக்கிரமத்தில் விழுந்தா அவ்வளோதான், சாபத்தில் விழுந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லுவோம். நீங்களும் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், போச்சு என் வாழ்க்கை அவ்வளோதான். இல்லை இல்லை, இதுவரையும் எனக்கு இந்த சேதம் வரலன்னா இனியும் எந்த சேதம் வராது, என் ஆண்டவர் என்ன தப்பு வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையை பார்த்தீங்களா, மீன் வயிற்றுக்குள்ள எழுதி சொல்றான், என்ன நீ தப்பு வைத்தீர் ஆண்டவரே, அழிவுக்கு தப்பு வைத்தீர். ஆண்டவர் அவனை தப்பு வைத்தார், மீன் அவனை கரையிலே கக்கினது, அவன் தப்பினானாம். அழிவுக்கு நம்மை தப்பு விக்கிற தேவனாயிருக்கிறார். ஐந்தாவதாக அவர் நம்மை மரணத்துக்கு தப்பு விக்கிற தேவனாயிருக்கிறார். ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 8வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கப்போம். 2 Corinthians 1:8, சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அது அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான், எங்க பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். பவுல் அங்க சொல்லுகிறார், பாருங்க சகோதரரே, எங்களுடைய நிலைமையை நீங்க பாருங்க, சொல்லாம இருக்க முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக இல்லை. நாங்கள் நினச்சிட்டோம் அவ்வளோதான், மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, சரி நம்ம எல்லாம் இனி சாக போகிறோம், ஒரு உயிர்த்தெழுதல் நாள் உண்டு வரும், அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்புவான், அன்னைக்கு நான் மீண்டும் ஆண்டவரை சந்திப்போம், மீண்டும் ஆண்டவர் கூட இருப்போம், இப்போ நம்ம செத்துருவோம், அவ்வளோதான், இனி தப்பவே முடியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட மரண தருவாய்க்குள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. அங்க சொல்றான் பாருங்க, மரணம் வரும் என்று நிச்சயத்தின் முடிவே பண்ணிட்டோம், இனி மரணம் தான், வேற வழியே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய மனுஷன், அநேக விசுவாச காரியங்களை அறிக்கை செய்தவன், அவனும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. பரிசுத்தவான், மிகப்பெரிய பரிசுத்தவான், பவுலை போல ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரங்களை பார்க்க முடியாது. அநேக நிருபங்களில் ஆண்டவருக்காக நிறைய பாடுகளை பட்டவர், அதிக வெளிப்பாடுகளையும் பெற்றவர் அவர் தான். அந்த மனுஷனே சொல்றார், அந்த ஊழியக்காரனே சொல்லுகிறாரு, ஐயா மரணம்தான் அப்படி நாங்களே நிச்சயித்தோம். அந்த அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு கட்டுகள். ஆனாலும் 10வது வசனத்தை வாசிங்க, அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கரங்களை தட்டு. அல்லேலூயா சொல்றான், அந்த அளவுக்கு மரணத்தின் விளிம்புக்கு வரை போய் வந்து விட்டோம், அதிலிருந்தே ஆண்டவர் எங்களை தப்புவித்தார், இப்பவும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனியும் தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சென்று வந்தீங்கன்னு தெரியல. நான் 3 முறை மரணத்தின் விளிம்புக்கு சென்று வந்தவன். அதனால தான் பெரிய நம்பிக்கை உண்டு, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. அது சின்ன வயசில் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காம அன்னைக்கு என்ன அப்படியே விட்டுருக்கலாம், நம்ம ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுக்காம இன்னைக்கு வரையிலும் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதை என்னோடய வாழ்க்கையை மறக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கு முன்னால் போகிற சேனல் தண்ணி அடைச்சிருந்தாங்க, சின்ன பிள்ளையாக இருந்தேன், தண்ணி அடைச்சிருந்தாங்க, பாதி சேனலில் தண்ணி போயிடுச்சு, குதிச்சுட்டேன். ஆனால் சாதாரணமாக எல்லாரும் என்னை விட அண்ணமாரெல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்களா, நம்மளும் நடந்துலான்னு பார்த்தா தலைக்கு மேலே தண்ணி, நீச்சல் தெரியாது, இழுத்துட்டே போச்சு தண்ணி, இழுத்துட்டே போச்சு, முங்கி மங்கி எழும்புகிறேன், என் கை மட்டும். நிறைய பிள்ளைங்க எங்கே குளிச்சு, நிறைய பேர் எங்கள் ஊரில் எல்லாம் குளிச்சு நிற்கிறாங்க, யாரும் எனக்கு கவனிக்கலை, தண்ணி இழுத்துட்டே போகுது, கை மட்டும் தண்ணி, நிறைய தண்ணி குடித்தாச்சு, இழுத்துட்டே போகுது. அந்த ஊரில் உள்ள ஒரு அக்கா திடீர்னு பார்த்து ஏதோ ஒரு பிள்ளைய தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோன்னு தூக்கி எடுத்துட்டாதான். இது ஒரு முறை. ரெண்டாவது இன்னொரு முறை, எங்கள் பாட்டி வீடு குமரங்குடியில் ஈழக்குடி விளையாடு சொல்லுவாங்க, அங்கே ஒரு குளம் இருக்குது, ஒரு குளம், அந்த குளத்தில் அங்கே உள்ள பையன்மார் எல்லாம் பாட்டி வீட்டுக்கு போனாலும் குளிப்பதற்காக போயிருந்தோம். போயிட்டு அந்த குளத்தில் சாடி குளித்தேன், என்ன செஞ்சிட்டேன்னா நிறைய தொழில் பூந்திட்டு, காலு பூந்திட்டு, எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, குளிச்சுட்டு விட்டு போயிட்டாங்க.
அந்த வழியா என் அக்கா என்னுடைய பெரியம்மா மக அரை மணி நேரம் கழிச்சு அந்த வழியா அவன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு விரல் மட்டும் மேலே தெரிஞ்சிச்சு. ஐயோ, அவன் பார்க்கும்போது யதார்த்தமாக பார்த்துருக்க ஒரு விரல் மட்டும் அப்படியே இப்படியே இருந்திருக்கு, தண்ணியில் அசைஞ்சிட்டே இருந்திருக்கு. பார்த்துருக்குறான் ஏதோ பிள்ளை விழுந்து கிடக்குன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கழிச்சு என்னை தூக்கி எடுக்கிறாங்களாம். அந்த அக்கா சொல்கிறது என்னது, நான் செத்தேன் அந்த நிலைமைக்கு, செத்து போன நிலைமையில் நான் தூக்கி எடுக்கப்பட்டேன். ரெண்டு முறை இப்படி தண்ணியிலிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஒரு முறை பேய் என்னுடைய கழுத்தை நசுக்கி என்னை கொள்ளுகிற தருவாயில் நல்லா தள்ளப்பட்டேன். இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளெல்லாம் நான் மரணத்திலும் தப்பி வைக்கப்பட்டிருக்கேன். அதே நம்பிக்கையை தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அன்றைக்கு மரணத்திலும் தப்பி வைத்த ஆண்டவர் தப்பி வைத்து கொண்டிருக்கிறார், இனியும் தப்பி வைப்பார். அல்லேலூயா. நீங்களும் இதே போல மரண தருவாயிலிருந்து தப்பி வைக்கப்படலாம், தப்பி வைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் இன்னும் தப்பி வைப்பார். மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது முடிஞ்சிட்டுன்னா அந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அது நிறைவேற்றும்படி அது என்னைக்கு நிறைவேறுகிறதோ அன்னைக்கு போய் சேர்ந்துருந்த அதை நிறைவேற்றுகிற வரையிலும் எந்த மரணமும் நம்மை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. ஏன்னா நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தான் தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்துக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சொன்னேன், கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பான், சத்துருக்களின் தந்திரங்களுக்கு தப்பு வைப்பான், வேதனைகளுக்கு தப்பு வைப்பான், அழிவுக்கு தப்பு வைப்பான், மரணத்துக்கு தப்பு வைப்பான். அந்த தேவன் சொல்லுகிறான், உன்னை ரட்சிக்கும்படியாகவும் உன்னை தப்பு வைக்கும்படியாகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா உன்னை தப்பு வைப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, உங்களுக்கு ஒரு உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது நிறைவேறுகிற வரையிலும் எந்த சேதமும் உங்களை அணுகாது. அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எந்த சேதம் வராது. உங்களை அவர் ஆசீர்வித்து எல்லா விதமான தீமைகளுக்கு தப்பு வைத்து மகிமையாய் நடத்துவா. அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா. நம்ம எல்லாரும் முழங்கால் படி போட்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் படி போட்டு ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தப்பு வைக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் மகிமையான ஈவுகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, எல்லா விதமான தீமைகளுக்கும் எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும் எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை தப்பு வைத்து வருகிறீ. இனியும் தப்புவீங்க ஆண்டவரே, நீங்கள் தப்பு வைப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் எல்லோடு கூட இருக்கட்டும் அப்பா. இவர்கள் புறப்பட்டு தங்கள் இல்லங்களுக்கு சென்று இரவு உணவு அறிந்தி நன்றாய் நித்திரை செய்து அதிகாலையிலே புதிய பலத்தோடு எழும்பத்தக்கதாய் ஆண்டவராய் கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். மனபாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரை. பலர் பலவிதமான சிக்கல்களை மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அவர் எல்லாருக்கும் கர்த்தர் அனுகூலங்களை கட்டளையிட்டு, ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு, மகிமையான ஈவுகளை கட்டளையிட்டு தேவனாகிய கர்த்தரை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை தாங்கி நீர், இதுவரை நடத்தி நீர், இதுவரை ஆசீர்வதித்தீ, இனி தாங்கி நடத்தி ஆசீர்வதிங்க. இந்த இரவு ஒரு ஆசீர்வாதமான இரவாய் அமையட்டும். இந்த வாரம் முழுவதிலும் கத்த கண்மணி போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வாரத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை ஏப்ரல் மாதத்தை நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக இருக்கிறோம். நாங்கள் சந்தி ஏறுகிற புதிய மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் அமையட்டும். தொடர்ந்து உங்கள் பிரசன்னத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. இந்த வெள்ளாங்கோடு ரட்சணை திருச்சபை எல்லா காரியங்களிலும் வளரட்டும் அப்பா. மகிமையான ஆசி மாதங்களை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரே நடத்துங்க, நீரே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த ஆதனை தொடர்ந்து நடக்கிற ஆண்கள் ஜபக்குழுவை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்கள் ஜப ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஆண்களும் அதில் கலந்து கொண்டு நாங்கள் ஒருமித்து கூடி ஆண்டவர் ஜபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரும் கூட தங்கி நிறைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன்.